श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं अपार करुणा सिंधु ज्ञानदम शांत रूपिणम श्री चंद्रशेखर गुरु प्रणमामि मुदान वहम गुरु नामना महिमना च शंकरो यो विराजते तदीयांग्रि गलंद्रेणु कणायास्तु नमो श्रुति स्मृति पुराणानां मूलकलं तरियम करुणिक आलयमाक अर्थ सोना श्लोक परिवा पन्नदे गुरु नामना महिमना च शंकरो यो विराजते एंद गुरुवानवर महिमयोड इरुंदिरुकारो நல்ல கீர்த்தியோடு இருந்துருக்காரோ அந்த பேருமே சங்கரனா இருந்துருக்காரோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பெரியார் சொன்னா அந்த மாதிரி நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம் லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும் மனுஷ பிரயத்னம் ஈஸ்வரிய பிரார்த்தனை பிரார்த்தனை जय जय शंकर हर हर शंकर नमः पार्वती पतये गोविंद नाम संकीर्तन मौलौ गंगा शशंकौ करचरणतले शीतलंगाः भुजंगाः वामे भागे दयार्द्रा हिमगिरिदुहिता चंदनम सर्वगात्रे इत्थं शीहितं प्रभूतं तव कनकसभानाथ सोढुं कुशतिः इत्थं शीतं प्रभूतं तव कनकसभानाथ सोढुं कुशतिः चित्ते निर्वेदतत्ते यदि भवति नते நித்யவாசோ மதியே இது ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தின் ஆரம்பத்தில் மௌளவு கங்கா சசாங்கவுன்னு முதல்ல ஆரம்பம் மௌளவுன்னா மௌளியில் அர்த்தம் மௌளின்னு என்ன அர்த்தம்னுட்டா சிரஸில் தலையில் செய்து கொள்ளும் அலங்காரத்துக்கு மௌளி மௌளின்னு பேர் தலையினுடைய மேல் பாகத்துக்கு மௌளின்னு பேர் அதான் சந்திரமௌளி சந்திரமௌளின்னு சந்திரமௌளீஸ்வரன் மடத்தில் பூஜை பண்ணுற சுவாமிக்கு சந்திரமௌளீஸ்வரன் அநேகம் பேர் காதில் விழுந்திருக்கோம் சில பேருக்கு அதை வச்சுன்னு பேர் கூட சந்திரமௌலின்னு பேர் வச்சுருக்கா சில இடங்களில் அதனால் மடத்தில் இருக்கிற சுவாமி தான் சந்திரமௌலீஸ்வரன் சில க்ஷேத்திரங்கள்லேயும் கோவிலில் சுவாமிக்கு சந்திரமௌலீஸ்வரன் பேர் இருக்குது மௌலின்னா தலையினுடைய மேல் பாகம்னு அர்த்தம் மௌலவுன்னா மௌலியில்னா தலையின் பேருன்னு அர்த்தம் உச்சியில்னு அர்த்தம் உச்சின்னு சொல்லலாம் மௌலிங்கிறதுக்கு நேர் வார்த்தையாக சொன்னான் அந்த மௌலியில் உனக்கு கங்கா சசாங் தலையினுடைய உச்சியில் உனக்கு ரெண்டு சாமான் இருக்குது கங்கா சசாங்கவ் கங்கான்னா எல்லாருக்கும் புரியுறது கங்கைன்னு அர்த்தம் சசாங்கன்னா சசம்னா மொசலுக்கு பேர் முயல் முயலை அடையாளமாக உடைய பொருளுக்கு அங்கம் அங்கம்னா அடையாளம்னு அர்த்தம் முயலை அடையாளமாக உடையது சந்திரன் சந்திரன் ஒரு கருப்பாக இருக்க அதை பார்த்தா முயல் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அதனால் உன்னுடைய சிரஸில் அவனுடைய மௌலியில் கங்காநதி சந்திரன் இது ரெண்டும் இருக்குது எப்போ பார்த்தாலும் பெரிய கங்கா நதியும் சந்திரனும் அவனுடைய தலையில் இருக்குது ரொம்ப நாடி நிலாவில் இருந்தால் கூட சீத்தலமாக போயிடுறது அப்படி இருக்கிறப்போ ஜலத்தையும் தலையில் வச்சுண்டு நிறைய ஜலத்து தலையில் வச்சுண்டு சந்திரனையும் நேராக வச்சுண்டு இருந்தால் அவனுக்கு எப்படி ஜலதோஷம் பிடிக்காமல் இருக்குதுன்னு ஒரு கேள்வி மாதிரி இவன் ரெண்டும் தலையில் இருக்குது கையிலையும் காலிலையும் தோள்பட்டையிலையும் காலில் இங்கே பாதசர மாதிரி சுற்றின்னு இருக்கிறது இதெல்லாம் எல்லாம் தங்கத்தினாலே அங்கத்தினாலே வெள்ளினாலே போட்டுக்குவா வச்சு நீர் எதை போட்டுருக்கீங்கன்னா இந்த கை காகணம் கை காப்பு கால் காப்பு காலுக்கு பாதசரம் இதெல்லாம் கரச்சரண தலை சீதலங்காக ஏன் நான் போயிட்டு இருந்தோம்னா பாம்பு வந்து வச்சுட்டோம்னா பாம்புன்னு அப்புறம் சட்னி தெரியுது ஜில்லுன்னு இருக்குதுன்னு சொல்லுவேன் பாம்பு எப்போ பார்த்தாலும் தொட்டால் ஜில்லுன்னு இருக்கும் தலையில் தான் இந்த மாதிரி ஜலத்தையும் சந்திரனையும் வச்சுட்டுருக்கிறோட கேட்டா கையும் காலிலையும் எப்போ பார்த்தாலும் மேலெல்லாம் பாம்பு தூக்கி தூக்கி போட்டுருந்து பாம்பு சுத்திண்டு அது ஜிலி ஜிலி ஜிலுன்றது பாட்டுக்கும் சீதலங்காக புஜங்காக இது போகாதுன்னு
ஒரு பனிக்கட்டி மலையில் வளைஞ்ச ஒரு பொண்ணை பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் பாதி உடம்பில் ஒரு பனிக்கட்டி குழந்த ஒரு பொண்ணு குழந்த அது ஒன்று இந்த பக்கத்தில் இவ்வளவும் போகாதுன்னு மார்கழி மாதம் வரப்போகிறது மார்கழி மாதத்தில் வடிகாரம் வர எல்லோரும் ஜில்லுன்னு தண்ணி வந்தாலே எப்போ பார்த்தாலும் ஒட்டின்னு இருக்க போகிறேன் அது போகாதுன்னு ஊர் முழுக்க வெறும் தண்ணி கொட்டினாலும் போகாதா சந்தனத்தை நிறைய அரைச்சி அது அத்து மேலையெல்லாம் நாலு மணி மூணு மணி சிதம்பரத்தில் சிதம்பரத்தில் ஆறு தேசம் பேர் வர வச்சு இது எப்படித்தான் தாங்கலையோ இவ்வளோ விஷயத்தை வேறு எவனாலேயாவது தாங்க முடியுமா இவ்வளோ விஷயத்தை மார்கழி மாதத்தில் கணக்கு போடுவா சித்திரை மாதத்தில் சந்திர மோதனமாக போட்டாலும் கொஞ்சம் தாங்கிறான் உனக்கு வேணும்ன்ட்டு மார்கழி மாதத்தில் வந்து போடுறா சந்தனத்தையும் தீர்த்தத்தையும் வடிகாலம் புற எழுந்து அதுவும் குளிரில் எழுந்து வந்து அலையில் பச்சை தண்ணியெல்லாம் கொட்டி அது போகாதுன்ட்டு சந்தனங்கள்லாம் நிறைய ஒரே சந்தன அபிஷேகமாக பண்ணி அது அப்படியே சந்தன அபிஷேகம்னு எல்லோரும் தரிசனம் பண்ணோம்னு மணிக்கணக்காக நிறுத்தி வச்சு பழைய நாளில் பெரிய சில காட்டு ராஜாக்கள்னு சில ஜமீன்தார்கள் சில ஜமீனில் சில பெரிய மிராசார்கள்லாம் இப்படி வழக்கம் அப்போ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த காலத்தில் தாசில்தார் இசைதார் கலெக்டர் லெக்டர் வந்தாலாம் அந்த கலெக்டர் ஏதாவது கொஞ்சம் விரோதம் பண்ணிட்டான்னா அப்போ இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் வந்தாங்கன்னா அந்த சமயத்தில் நிறைய சந்தனம் பூச்சி பத்து பேர் விசுவச்சு விடுவானே அவன் இந்த போரும் போரும்னு இந்த உபசாரத்தை அந்த மாதிரி சுவாமிக்கு அதுவும் இந்த மாதிரி மாதத்தில் இது எப்படி தான் இவ்வளோ விஷயத்தை நீ தாங்குறையோ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கால அவள் பிறந்த இடம் பணிங்கிறது மாத்திரம் இல்லை அவள் என்ன இருக்கா எங்கே பார்த்தாலும் அவளுக்கு தயை அப்படியே ஹிருதயத்தில் ஒழுகின்றே இருக்கு எல்லாம் குழந்தைகளும் இருக்குது யாரை பார்த்தாலும் குழந்தை வச்சா உலகத்துக்கெல்லாம் தயவோ அவளை வச்சுருக்க அவள் எந்த குழந்தைய பார்த்தாலும் அவள் மனசு உருகிறது அது மட்டும் உருகின்றே இருக்கு அவளுடைய மனசு அவள் பொண்ணு பிறந்த இடம் பனிக்கட்டி மேலே அதுவே ஒரு விஷயத்தமாக இருக்கும் இது வேற எங்கே பார்த்தாலும் அவளுக்கு எந்த குழந்தைய பார்த்தாலும் மனசு உருகிறது எல்லாருக்கும் தாயவா அப்பேற்பட்டவளை வச்சுண்டு சந்தனம் சர்வகாத்திரே காத்திரம்னா உடல்னு அர்த்தம் சர்வகாத்திரேன்னா உடம்பு முழுக்கன்னு அர்த்தம் ஸ்லோகம் எல்லாம் புரியும் கொஞ்சம் மௌளவு கங்கா சசாங்கவு சசாங்கவுன்னா முயல் அடையாளத்தை சென்றிருக்க முடியாத சந்திரன் அர்த்தம் சில பேர் மான்னு சொல்லுவாத சில பேர் முயல்னு சொல்லுவாத மானாட்டம் இருக்கும் முயலாட்டம் இருக்கும் அது தூக்கின்றிருக்கிறது மான்னா கொம்புன்னு வச்சுக்க வேண்டியது முயல்னா காதுன்னு வச்சுக்க வேண்டியது இப்போ சமீப காலத்தில் எல்லாரும் போய் பார்த்துட்டு வரப்போறா மௌளவு கங்கா சசாங்கவு கரச்சரணத்தலே சிதலங்காக புஜங்காக புஜங்கம்னா பாம்பு சீதலங்காகனா பாம்புனுடைய அங்கம் இருக்கு சீதளமாக இருக்கும்னு அர்த்தம் வாமே பாகே தயார்த்ரா தயவினால நிறைஞ்சிருக்கு எப்போ பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கா ஹிமகிரி துஹிதா ஹிமம்னா பனி கிரின்னா மலை துஹிதான்னா டாக்டர் துஹித்ருங்கிறது டாக்டர்னு வந்துருக்கு இந்த டாக்டர்னு சொல்கிற மாதிரி அதுலேயும் ஹெச் ஹெச் எல்லாம் இருக்குது இந்த துஹித்ரா துஹிதான்னு சொல்கிற ஹெச் எல்லாம் இருக்குது இல்லை அப்புறம் சைலண்டாக போச்சு ரொம்ப நாளாக பழகி பழகி சைலண்டாக போச்சு எல்லாம் ஜிஹெச் எல்லாம் இருக்குது இல்லை துஹித்ருன்னு சப்தம் அதான் டாக்டர்ன்ற வச்சுருக்காரு வாமே பாகே தய ஆர்த்ரா ஆர்த்ரான்னா நனைஞ்சதுன்னு அர்த்தம் இந்த ஆர்த்ரா தரிசனம்னு சொல்கிறவன் அது கூட உலகம் முழுக்க என்றைக்கு நனைஞ்சிருக்குமோ அன்றைக்கி தான் ஆர்த்ரா தரிசனம் நிலா வேலை அதுவே ஜில்லுன்னு இருக்கும் அந்த ஆர்திராதேசனத்துக்கு தான் இருக்கிறதுக்குள்ளே பனி ஜாஸ்தி மார்கழி மாதம் நிலா பனி எல்லாம் சேர்ந்த அன்றைக்கி ஆர்திரை அன்றைக்கி தான் சுவாமிக்கும் சந்தன அபிஷேகம் உலகம் முழுக்க நனைஞ்சிருக்கிறனர் அதுதான் ஆர்திரா தரிசனம் ஆர்திரம்னா நனைஞ்சதுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துலேயே அதுக்கு ஆர்திரம்னா நனைஞ்சதுன்னு அர்த்தம் ஓடு ஓடு மரம் வரம் மழை பெய்யாத கூட மரத்தடியில் போய் அன்றைக்கி காலமே ஒடியாலும் தினமானா கொஞ்சம் ஆட்டினா தலை முழுக்க மழை பெய்யும் மழை பெய்யும் உடலாம் தண்ணி ஒழுகின்றே இருக்கும் அதுதான் ஆர்திரான்னு பேர் ஆர்திரா நட்சத்திரம் தான் சிவனுக்கு திருவாதிரை திருவாதிரைன்னு சிவனுக்கு அதனால் இந்த திருவாதிரையில் ஆர்திரான்னா நனைஞ்சதுன்னு அப்படி சுவாமியை பார்த்து உனக்கு எப்படி சக்தி வந்ததுன்னா என்னுடைய தமிச்சுட்டுருக்கிற ஹிரதயத்தை நீ இருக்கிறே அதனால் சக்தி வந்தது உன் நினச்சாவது இப்போ நினச்ச சுவாமியாக நனைஞ்சுண்டாவது ஒரு இருள் அப்புறம் அப்போவாது கொஞ்சம் இது அந்த அந்த நனைஞ்சதுனால ஏதாவது கொஞ்சம் இந்த உஷ்ணம் கொஞ்சம் குறையட்டும் அப்படின்னு பெரியவாள்லாம் பிரார்த்திச்சதை
நானும் ஞாபகப்படுத்தி உங்க காதலையும் போட்டு வச்சேன். நம பார்வதி பதயே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.